Hi friends, Lingma Samaila Pathatrakra Yellarkum Vanakkam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னா ரொம்பவே சிம்பிளா பண்ணக்கூடிய வெங்காய பக்கோடா தான் பண்ண போறோம். இந்த பக்கோடா நல்ல மொறுமொறுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற எல்லாரும் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் மூணு வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம்லாம் தனித்தனியாக வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். மூணு வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு நான் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா இதிலேருந்து அப்படி எல்லாமே டபுளாக சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கறதுனால நமக்கு பக்கோடா வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதில் கடலை மாவும் அரிசி மாவும் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கோடா நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக கலந்து வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக கலந்துடக்கூடாது. இப்போது இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டு போடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான், பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக விடும்போது நல்ல மொறுமொறுன்னு வரும் நமக்கு. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.